ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் பணம் மணி எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி செய்யலாம், அதுக்காகப்பா அது பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அதுக்காக பொருள் பண்ணணும்னா ஜோதிடத்தில் விதி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வரும். வணக்கம். சரி, முதல்ல வந்து தன ஆகர்ஷ்ண மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து முதல்ல வந்து கணபதி வந்து இது பண்ணிட்டு தான் நாம் வந்து பண்ணணும். அப்போ தன ஆகர்ஷ்ண மந்திரம் என்ன, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் உபயோகித்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தனாகிருஷ்ண கணபதி மந்திரம். ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மம தன தானிய சமிருத்திம் தேகி தேகி சுவாகா. ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மம தன தானிய சமிருத்திம் தேகி தேகி சுவாகா. சரி, அதாவது வந்து இது வந்து தன ஆகர்ஷ்ண மந்திரம்னு பேர். அப்போ மந்திரம் வந்து சொல்கிறோ சொல்லலையே அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, இது மனசுக்குள்ளே நினச்சாலே போதும் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, உங்களுக்கு வந்து பணம் வந்து நீங்கள் வந்து அதாவது முடிஞ்சளவு கஷ்டப்பட்டு ஏதாவது வழியில் வந்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது முதல் ஜோதிடம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி சரி, பகலில் லக்னத்துக்கு 11 இடத்தில் சூரியனை வைத்து அந்த நேரத்தில் பணத்தை சேமித்து வையுங்கள், பணத்தட்டுப்பாடு கட்டாயமாக நீங்கும். வெள்ளிக்கிழமை என்று வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் காலையில் மாதத்துக்கு ஒரு தடவை காலையில் வந்து 6-7 சுக்கர பகவான் ஓரையில் உப்பு வாங்கி வைத்தீங்களென்றால் தன பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மை கிடைக்கும், செய்து பாருங்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து 7 கிரகங்களுக்கும் 7 ஓரைகள் இருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி பகவானுடைய ஓரை, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்திங்கன்னா 6-7 வந்து பொதுவான கருத்து தான், சூரிய உதயத்தை வச்சு இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 6-7 வந்து சூரிய பகவானுடைய உரை, 7-8 வந்து சுக்கரனுடைய உரை, அதே மாதிரி வந்து 8-9 புதனுடைய உரை, 9-10 வந்து சந்திரனுடைய உரை, 10-11 சனி பகவானுடைய உரை, 11-12 குரு உரை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்திங்கன்னா 11-12 வரைக்கும் குரு உரை. இப்போ ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறதுனா அந்த மாதிரி வந்து அன்றைக்கி வந்து கோயில் குலதெய்வ கோயில் போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் போயிச்சு இது பண்ணிட்டு ஒரு சேமிப்பு அப்படின்னு சொல்லி குரு வாரியில் உருவாக்குனீங்க சொன்னால் பணத்தட்டுப்பாடு நீங்கும், உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு நகனட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மற்ற ஏதோ ஒரு காரியம் பண்ண ஒரு வீடு கட்டுறக்கோ இந்த மாதிரி எல்லாம் பணம் சேர்த்துறதுக்கு இந்த மாதிரி வந்து 11-12 வந்து குரு வரையில் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது 1-2, 1.5 மேலே சூரிய உரையில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் பெருகும். சுக்கரவாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய விதி, அந்த சுக்கரவாரையில் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். 3-4 வரைக்கும் புத உரை இருக்குன்ற காரணத்தினால் அந்த 3-4 பணத்தை வந்து சேமித்து வைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து கட்டாயமாக சேரும். அதே மாதிரி வந்து 4-5 வரைக்கும் சந்திரன் உரை, அப்போ வந்து 4:30-6 வரைக்கும் ராகாலம் வந்திருக்கு வரக்கூடிய காரணத்தினாலே அதுக்கு மேலே வந்து நேரம் நல்ல நேரம் கிடையாது, பகலில் மட்டும்தான் கணக்கு. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இது பண்ணி நீங்கள் வந்து அந்த பணத்தை சேமித்து வைத்தீர்கள் என்றால், அதாவது வந்து ஏற்கனவே நான் இதற்கு முன் யூடியூப்பிலே பதிவிட்டிருக்கிறேன், பெட்டி சந்தனத்தில் செய்யக்கூடிய பெட்டி, அதுக்காக வந்து நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் போட்டு வாங்க வேணாம், அதாவது வந்து காதி கிராஃப்டில் வந்து இருக்கும், காதி கிராஃப்டில் கட்டாயமாக இருக்கும். அந்த கடையிலே சந்தனத்தில் செய்யக்கூடிய பெட்டி, சின்ன பெட்டி வாங்கினா போதும், பெரிய பெட்டியெல்லாம் நீங்கள் வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, போட்டு அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீபங்கள் போட்டு அதே மாதிரி வந்து ஒரு பூப்பழம் கடவுளுக்கு ஏதோ சின்ன நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணத்தரத்தின கட்டாயமாக தீரும். சரி, திங்கட்கிழமை. இப்போ திங்கட்கிழமைக்கு காலையில் வந்து சந்திரனோரை 6-7 வளர்பிறையாக இருந்தால் அந்த சந்திரனோரை வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும், நான் சொன்னதை செஞ்சிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 8-9 வந்து குரு உரை, அந்த குரு உரையிலையும் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9-10 வந்து செவ்வாய் உரை, கடன் இருந்தால் வேணால் தீர்த்துக்கலாம், ஆனால் பணம் சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் முடியாது. அதே மாதிரி வந்து 10-11 சூரிய பகவானுடைய உரை, திங்கக்கிழமைக்கு சூரியன் உரை சிறப்பாக வேலை செய்யும், ஏன்னா அவருக்கு வந்து நண்பர் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். 10-11 வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். 11-12 சுக்கர உரை, அந்த உரையில் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும்,
அதே மாதிரி வந்து 12 to 1 புதன் வரையில் வந்து செய்யலாம் வேணாம்னு என்று சொல்ல முடியாது, அதுக்கும் ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி மறுபடியும் வந்து 1 to 2 வந்து சந்திரன் வரை வளர்பறையாக இருந்தால் சேர்த்துக்கலாம், 2 to 3 வந்து சனி பகவானுடைய வரை இருக்கிறதுனால அதில் வந்து நீங்கள் செய்யக்கூடாது, 3 to 4 குரு வரையில் அதில் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி வந்து 4 to 5 செவ்வாய் வரையில் வந்து கடன் மட்டும் கட்டலாம். அதே மாதிரி வந்து மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே சூரிய வரை இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பணம் எடுத்து வைக்கிறதோ இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பணம் சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த மாதிரி வந்து கடன் வாங்கிடாதீங்க, கடன் வந்து திருப்பி கட்ட முடியாது, கஷ்டம்னா வாங்கித்தாகணும். முதல் வாங்குகிற கடன் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் வாங்காதீங்க, கடன் வந்து உங்களை வந்து குடும்பத்தையே சீர்குலைத்து விடும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 6 to 7 அதே மாதிரி செவ்வாய் வரை, 7 to 8 சூரிய பகவானுடைய வரை, 8 to 9 சுக்கரனுடைய வரை, அந்த சுக்கர வரையில் வேணால் சேர்த்து வைக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த டைம் நல்ல டைம் தான், ஒன்றும் மோசமில்லை. 9 to 10 புதனுடைய வரை அது வந்து ஒத்து வராது. அதே மாதிரி 10 to 11 வளர்பிறை சந்திரன் வரை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி வந்து 11 to 12 சனி பகவானுடைய வரை நீங்கள் கடன் மட்டும் திருப்பி கொடுக்கல, அதில் மட்டும் பணம் கை சேர்த்து வச்சிடாதீங்க, அப்புறம் இருக்கிற பணத்துக்கு ஆப்பு வச்சுட்ருவாங்க. அதே மாதிரி 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் குரு பகவானுடைய வரை, செவ்வாய்க்கிழமைக்கு குரு பகவானுடைய வரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். 1 to 2 வரைக்கும் செவ்வாயினுடைய வரை கடன் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து 2 to 3 வரைக்கும் சூரிய பகவானுடைய வரை, அதே 3 to 4 வந்து ஜாதகத்துப்படி 3 to 4 வரைக்கும் ராகுகாலம் இருக்கின்ற காரணத்தினால் அது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய சமாச்சாரம். அதாவது வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், கடவுள் வேண்டிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் சொல்லணும்னு தெய்வம் பார்த்து நினச்சதுன்னா எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் குறைப்பிச்சிட்டு கொடுத்துரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பும். என்னடா நாளின் நேரமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து சலிக்கக்கூடாது. சாஸ்திரத்தை வந்து சலிக்கிறதுனால ஒன்றும் பிரயோசனம் இல்லை, நாங்கள் ஜோசிகர் இருக்கிறோம்னு சொல்கிறதுனால நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் 100% வெற்றி பெறும். திரு குசேலன் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் கொண்டு போய் கொடுத்து அவர் பணக்காரனார்னா அவர் தலையில் தப்படி இருந்தது. அதே மாதிரி இந்த காலத்தில் அவள் கொண்டு போய் கொடுத்தா பணமாக கொடுப்பாங்க, அடி தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் ஜோதிடம் வந்து இதிகாசத்தை சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். நம்பிக்கையோடு செஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், ஏன்னா புதன் வரையாக இருக்கிறதுனால ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதே மாதிரி வந்து 5 to 6 சந்திரன் வரை வளர்பிறை சந்திரனாக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம். சரி, அடுத்து புதன்கிழமைக்கு வருவோம். காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் வரை, அந்த புதன் வரையிலே அருமையாக நீங்கள் வந்து பணம் சேமித்து வைக்கிறதோ ரெண்டாவது வந்து இது பண்ணுறதோ இதை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து 7 to 8 வந்து சந்திரனுடைய ஓரை இருக்கிறதுனால 7.5 மணிக்கு மேலே யமகண்டம் வருகிறது, அந்த வேலையை தவித்து விடுங்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய. அதே மாதிரி வந்து 7 to 9 வரைக்கும், அதாவது வந்து 8 to 9 வரைக்கும் சனி பகவானுடைய ஓரை இருக்கிறது, கடன் இருந்தால் மட்டும் கொடுக்கலாம், சேர்த்து வைக்கக்கூடாது. 9 to 10 குரு ஓரை, அந்த நாள்லேயும் அப்படி தான் கடன் கொடுத்தீங்கனால தான் நல்லது, தவிர்க்க முடியாத நேரத்துக்கு வேணால் சேர்த்துக்குங்க. புதன்கிழமைக்கு வந்து குரு ஓரை வந்து ஒரு சுமாராகத்தான் வேலை செய்யும், அவருக்கு ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு பகை. அதே மாதிரி வந்து 10 to 11 செவ்வாய் ஓரை, அந்த செவ்வாய் ஓரையிலே நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் கடன் கட்ட முடியாது. அதே மாதிரி வந்து பணம் சேர்த்து வச்சிங்கன்னா அது வெட்டி செலவு தண்ட செலவு வந்துடும், அந்த டைமில் சேர்த்து வைக்க வேண்டாம். அதே மாதிரி 11 to 12 சூரிய உரை, புதனுக்கும் சூரியனுக்கும் அபரீதமான நட்பு, சூரியன் வரையிலே நீங்கள் வந்து எந்த காரியத்தை வேணால் செய்யலாம். அதே மாதிரி 12 to 1 சுக்கர உரை, அதுலேயும் வந்து நீங்கள் செய்யலாம். 1 to 2 புதன் உரை, அது இதில் விட பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பண கஷ்டம் கட்டாயமாக நீங்கும். அதே மாதிரி வந்து 1 to 2 புதன் வரை சொல்லிவிட்டேன், 2 to 3 சந்திரன் வரை, வளர்பறை சந்திரனாக தான் செய்யலாம். 3 to 4 கடன் மட்டும் திருப்பி கொடுக்கலாம், அதே மாதிரி வந்து சேர்த்து வைக்கிறதோ பிடிக்கிறதோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி 4 to 5 கடன் வந்து திருப்பி பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லா நலனும் கிடைக்கும். 5 to 6 வந்து செவ்வாய் வரையாக இருக்கிறனால அந்த செவ்வாய் வரையில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கலாம், சேர்த்து வைக்கிறதோ வேண்டாம், ஏதோ கடன் இருந்தால் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக குரு பார்க்க கோடி குற்றம் இருந்தாலும் பற்றி ஆனால் குரு பகவானுடைய நாளில் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காலை 6 மணி to வியாழக்கிழமை காலை 6 to 7 யமகண்டம். அதே மாதிரி வந்து யமகண்டங்க இருந்தாலும் பரவாயில்ல, குரு வந்து குருவனுடைய மகன் தான் யமகண்டன், அந்த யமகண்டன் இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து எங்கள் கஷ்டம் எப்படியாவது தீர்த்து வைக்கணும், யமகண்ட பகவானையும் சேர்த்தி அவரையும் சேர்த்தி வழிபட்டுட்டு குரு வரையில் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டம் நீங்கும். அதே மாதிரி செவ்வாய் வரையிலையுமே நீங்கள் வந்து அது வந்து நல்லா பண்ணலாம், தவறு கிடையாது. செவ்வாய் வரையில் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செய்து வந்தால், ஏன்னா காலவருஷனுக்கு முதல் வீட்டுக்காரர் அதிபதியே செவ்வாய் பகவான் தான், வியாழக்கிழமைக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி சூரிய பகவான் நட்பாக இருக்கிறதுனால
எட்டு டு ஒன்பது வந்து அருமையாக அழகாக பண்ணலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி வந்து ஒன்பது டு பத்து சுக்கர வரையில் வந்து அந்த சுக்கர வரையில் நீங்கள் வந்து அந்த மறந்தாப்படி கூட சேர்த்து வச்சிங்கன்னா அது பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பத்து டு பதினொன்று வந்து புதன் வரை, அந்த வரை கடன் மட்டும் திருப்பி கொடுக்கலாம், ஆனால் சேர்த்து வைக்கிறக்கெல்லாம் கூடாது. பதினொன்று டு பன்னெண்டு சந்திர வரை, அந்த சந்திர வரை வளர்பறை சந்திரனாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து சனி வரை, அந்த சனி வரையில் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பல மடங்கு பெருகும். ஒன்று டு ரெண்டு குரு வரை, அதே மாதிரி வந்து ஒன்றரை டு மூணு வந்து யமகண்டமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த குரு வரையில் வந்து சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டு டு மூணு வந்து அது வேண்டாம், அந்த டைமில் வந்து செவ்வாய்க்கு யமகண்டனுக்கு கொஞ்சம் ஆகாது. மூணு டு நாலு வந்து சூரியன் வரை இருக்கிறதுனால அந்த சூரிய வரையில் வந்து நீங்கள் வந்து பயன்பாட்டுக்கு வர மாதிரி நீங்கள் பணத்தை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நாலு டு அஞ்சு முதல் சுக்கரன் வரையாக இருக்கிறதுனால அந்த டைம்லையும் வேண்டாம். அதே மாதிரி வந்து அஞ்சு டு ஆறு புதன் வரையும் வந்து அந்த இதில் வந்து பணம் திருப்பி கொடுக்கறது மட்டும் கொடுக்கல, சேர்த்து வைக்கிறதா பிடிக்கிறதா இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை சுக்கரவரை, அதே மாதிரி வந்து மாதத்தில் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஆறு டு ஏழுக்குள்ளே உப்பு வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா பண கஷ்டம் கட்டாயமாக குறையும். அதே மாதிரி வந்து அப்படி முடியாட்டி தவிர்த்து போச்சுன்னா ஏழு டு எட்டு புதன் வரையில் கூட வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். எட்டு டு ஒன்பது வந்து நீங்கள் அந்த மாதிரி வாங்குறது தவறு. அதே மாதிரி வந்து ஒன்பது டு பத்து சனி பகவானுடைய உரை, அதே மாதிரி இந்த வாகனம் வாங்குறது போக்குவரத்து இதெல்லாம் வந்து பத்தரை மணிக்குள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வாகனம் நல்லா மேன்மேலும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பத்து டு பதினொன்று குரு வரையில் வந்து நீங்கள் பணம் கீது வாங்கிட்டீங்கன்னா அந்த குரு வரை வெள்ளிக்கிழமை இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம், கொடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும், கடன் வெறுகாது. அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டு செவ்வாய் வரை, இந்த செவ்வாய் வரை இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகாலம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நேரத்தில் எந்த காரியம் இருந்தாலும் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. பன்னெண்டு டு ஒன்று சூரிய வரை, சூரிய வரை வந்து கடன் மட்டும் திருப்பி அழைச்சிக்கங்க, சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரன் வரை இருக்கிறதுனால அந்த சுக்கர வரையில் வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம், பண்ணலாம், பிடிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ரெண்டு டு மூணு வந்து புதன் வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும், சுக்கரனுக்கு புதனுக்கு அவ்வளவு நட்பு. மூணு டு நாலு வந்து சந்திரன் வரை, சந்திரன் வரை இருக்கின்ற காரணத்தினாலே சுக்கரனுக்கு சந்திரனுக்கு கொஞ்சம் ஆகாது, அது தப்பான வார்த்தைகளாக சொல்ல வேண்டியது. சந்திரன் வரையில் நீங்கள் கொடுக்கறது மட்டும் திருப்பி கொடுக்கலாம், அதே மாதிரி வந்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் வேண்டாம். நாலு டு அஞ்சு அந்த மாதிரி டைமில் வந்து சனி வரை இருக்கிறனால இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் வந்து நல்லபடியாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அது வாங்குறதா இருந்தால். அஞ்சு டு ஆறு குரு வரை பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கலாம், செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சனி பகவானுடைய உரை, அதே மாதிரி வந்து ஆறிலிருந்து ஏழரை வரைக்கும் குளிகை காலம் இருக்கிறதுனால ஆறரைக்கு மேலே ஏழரைக்குள்ளே கடன் இருந்தால் நீங்கள் திருப்பி கட்டி வச்சுருங்க. அதில் வந்து கடன் கொடுக்கவங்களுக்கு பேர் எழுதி நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து அவங்க பேர் எழுதி கரெக்டாக போட்டு அட்ரஸோட கரெக்டாக போட்டு வச்சுருங்க, உங்களுக்கு கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து போகும். அதே மாதிரி வந்து ஏழு டு எட்டு குரு வரை, குரு வரை ரொம்ப அபரீதமாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிற நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை எல்லாம் சேமிச்சு பண்ணுறதோ அல்லது வந்து பண கஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து போட்டு வச்சிங்கன்னா பணம் தரத்தனும் கண்டிப்பாக தீரும். எட்டு டு ஒன்பது அதே மாதிரி செவ்வாய் வரை, அன்றைக்கி வந்து எந்த கொடுக்குறது வேணால் திருப்பி கொடுத்துக்கலாம், நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒன்பது டு பத்து சூரியன் வரை அதுவும் நல்லதுன்னு சொல்ல முடியாது, சனிக்கிழமை மட்டும். பத்து மணியிலிருந்து பதினொன்று மணிக்கு சுக்கர பகவானுடைய உரை, அந்த சுக்கர பகவானுடைய உரையிலே வந்து நீங்கள் இந்த பணம் வந்து சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாடு ஆடு இந்த மாதிரி எருமை போக்குவரத்து இந்த மாதிரி இல வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பதினெட்டு டு பன்னெண்டு புதன் உரை அருமையாக இருக்கும். பன்னெண்டு டு ஒன்று வந்து சந்திர உரை, சந்திர உரையிலே ஜாதகத்தைப்படி தாய் நலம் சம்மந்தப்பட்ட இது, அதே மாதிரி தாயாதிகள் சண்டை வழக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் போய் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரிப்படும். ஏன்னா சனிக்கிழமனே சந்திர வரையில் செய்யலாமா அப்படின்னு வந்து சில பேர் கேட்பாங்க. சந்திரன் வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் போனால் தான் அவர் அவர் யாராக இருந்தாலும் ஆட்சி பெறுறாங்க, யாராக இருந்தாலும் இது பண்ணுறாங்க, அதுக்கு மட்டும் பண்ணலாம். ஒன்று டு ரெண்டு சனி வரை, சனி வரையில் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தளவாடங்கள் பொருட்கள் போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வாங்கலாம். அதே மாதிரி ரெண்டு டு மூணு வரைக்கும் குரு வரை இருக்கிறதுனால அந்த குரு வரையில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் வந்து தலையிடலாம், வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மூணு டு நாலு செவ்வாய் வரை கம்பெனி இருக்கிறது பெட்டர். நாலு டு நாலு டு அஞ்சு சூரியன் வரை கொடுக்கலாம், ஆனால் எதுவும் பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கிறதா பிடிக்கிறதா பண்ணக்கூடாது, கடன் இருந்தால் வேணால் கட்டலாம். அஞ்சு டு ஆறு சுக்கரன் வரை, அந்த சுக்கர உரையிலே பிரமாதமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு, அதை பற்றியெல்லாம் ஒன்று தவறு சொல்கிற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சொல்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பைரவரை அதிகமாக வணங்குனீங்கன்னா பணத்தரத்தனம் கட்டாயமாக தீரும். நான் சொல்கிறது பைரவர் வணங்குறதுக்கு அந்த கோயில் இந்த கோயில் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று எனக்கு பண கஷ்டம் எப்படியாவது தீர வேண்டும் என்று அதாவது நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வழிபாடு எல்லாமே அதாவது வந்து இந்த காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. அதுக்காக சும்மா வந்து சுலாவும் சொன்னால் பணம் வந்துருமா அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. கடைசியில் பார்த்ததுன்னா அது என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்ம ஒருத்தர் வந்து அவமானம் பேசுகிறது வந்து இது கிடையாது. அந்த மாதிரி நல்ல நேரம் வரைக்கும் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும், தெய்வ நம்பிக்கை தெய்வ பலம் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரி, அதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூடியூப் நேயர்கள் இந்த வீடியோ பார்க்குறவர்களுக்கான அனைவருக்கும் செல்வம் தரும் சொர்ணாகிருஷ்ண மந்திரம். ஓம் ஐம் கிளாம் கிளீம் க்ளூம் கிராம் க்ரீம் குரூம்
வம்சக ஆபதோ தாரணாய அஜாபில வந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சுவர்ண ஆகர்ஷ்ண பைரவாய மம தாரித்ரிய வித்வேசனாய ஆம் ஸ்ரீ மகாபைரவாய ஸ்வாகா அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா உங்கள் பணத்தரத்தனம் கட்டாயமாக தீரும். இது வந்து தினசரி வாழ்வில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்றது ஒரு புத்தகக்கடையிலேயே நீங்கள் வந்து வாங்கி படிச்சிருக்கீர்கள் என்று சொன்னால் தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பணத்தரத்தனம் கட்டாயமாக தீரும். சரி, கடனிங்கிறது ஒரு ஸ்தோத்திரம், அதாவது வந்து செவ்வாய் பகவானுடைய ஸ்தோத்திரம், அதாவது முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமி தன்னோபவம் பிரச்சோதயாத் என்று சொல்லி அங்காரக மகிபுத்திர பகவன் பகவத்சல நமஸ்தேசு மமாசேசம் ருணமேசு ருணமாசு விமோஷ் விமோஷாய அப்படிங்கிறது வந்து விதி. அங்காரக மகிபுத்திர பகவன் பகவத்சலோ நமஸ்தேசு மமாசேசம் ருணமாசு விமோஷாய அந்த மாதிரி அஷ்டலட்சுமிக்கும் துதி இருக்கிறது. அஷ்டலட்சுமிக்கு துதி இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் வந்து அந்த துதியை வந்து முடிஞ்சளவு தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி வந்து அதிலிருந்து மொழிபெயர்த்ததுலேயும் இருக்குது. இப்போதும் தனலட்சிக்கு மட்டும் ஒன்று சொல்லிவிடுகிறேன். அடுத்த வீடியோவில் அதை அதாவது வந்து அடுத்த பண சம்பந்தப்பட்ட சிவனி பண சம்பந்தப்பட்ட வீடியோ விஷயம் நிறைவையாக போட உள்ளேன். பணம் பணம், ஜனங்க பண கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது. எல்லா இது வாட்டிலும் ஒளியை கிடைக்க வேண்டும் கடவுளர்களால். ஏனென்றால் இந்திய மண்ணிலே, அதாவது வந்து நம்ம நாட்டில் பிறக்கிறக்கே முதல்ல வந்து ஒரு இது கொடுத்துருக்கணும். எந்த நாட்டில் பிறந்தாலும் இந்திய நாட்டினுடைய ஒரு இது வந்து ஈடாகாது. பக்தி கலாச்சாரம் இதுலையெல்லாம் அந்த மாதிரி யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கஷ்டம் நீங்கும் நல்லா வரையே இருக்கும். இப்போது தனலட்சுமி தேவி சூக்தத்திலிருந்து அந்த இதற்கு யாதேவி சர்வ பூதேச சுபர்ணி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. யாதேவி சர்வ பூதேச சுபர்ணி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. இந்த சுலோகத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் பண கஷ்டம் கட்டாயமாக நீரும். அதாவது வந்து தெரியவில்லை என்றால் எழுத்துக்கூடி படித்தாலும் சொல்லி பழகிக்கொள்ளுங்கள். ஒருத்தர் கேவலப்படுத்துவது நமது மரபல்ல, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய. நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நன்றி கூறி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நல்வாழ்த்துடன் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.